வெல்கம் டு ட்ரிப்பிளே விட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால் ஸ்டெப்பர் மோட்டர் அதாவது ஸ்டெப்பர் மோட்டர்னா என்ன ஸ்டெப் ஆங்கிள்னால் என்ன ஒரு ஸ்டெப்பர் மோட்டரோட ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆப்ரேஷனோ அதோட கன்ஸ்ட்ரக்ஷனோ மற்றும் அதை டைப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் காமனாக நம்ம ஒரு மோட்டரை ஆன் பண்ணும்போது அந்த மோட்ரு என்ன பண்ணோம் கண்டினியூஸாக ரொட்டேட் ஆகும் உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சீலிங் ஃபேன் ஆன் பண்ணுறோம் ஆன் பண்ணோடனே அந்த மோட்ரு என்னாகுது கண்டினியூஸாக ரொட்டேட் ஆகுது ஆனால் ஸ்டெப்பர் மோட்ரு வந்து கண்டினியூஸாக ரொட்டேட் ஆகாது கடிகாரத்தின் நொடிமுள் போல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ரொட்டேட் ஆகும் இந்த கடிகாரத்தின் நொடிமுள் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொன்னது அது ஸ்டெப்பர் மோட்ரு கிடையாது அப்போது ஒரு சாதாரண ஒரு மோட்ரு போல் இந்த மோட்ரு வந்து கண்டினியூஸாக ரொட்டேட் ஆகாது ஸ்டெப்பாங்கல்ல தான் ரொட்டேட் ஆகும் அப்போ ஸ்டெப்பர் மோட்டர்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் மூலியமாக ரன்னாகக்கூடிய மோட்டர் தான் ஸ்டெப்பர் மோட்டர் இன்னும் சொல்லப்படணும்னா டிஜிட்டல் முறையில் இயங்கக்கூடிய எலக்ட்ரோ மெக்கானிக்கல் டிவைஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் ஸ்டெப்பர் மோட்டருன்னு சொல்கிறோம் இந்த மோட்டருக்கு ஏதாவது ஒரு கண்ட்ரோலில் இருந்து சப்ளை போகும் ஒவ்வொரு கரண்ட் பல்ஸுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டெப்பாங்கல்ல அந்த மோட்டரானது ரொட்டேட் ஆகும் நான் அடுத்தடுத்து சொல்கிற உங்களுக்கு தெளிவாக புரியும் பார்த்துக்கிட்டே வாங்க இந்த மோட்ரோட ஸ்டெப்பாங்கல் பார்த்திங்கன்னா ஸ்டெப்பர் மோட்டரில் ஸ்டேட்டார் வைண்டிங் இருக்கு இல்லையா அதில் கொடுக்கப்படும் ஒவ்வொரு பல்ஸுக்கும் அந்த ரோட்டார் சுழலக்கூடிய ஆங்கிளுக்கு தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் ஸ்டெப்பர் மோட்டர்னு சொல்கிறோம் அதாவது பார்த்திங்கன்னா ஸ்டெப்பாங்களோட ஃபார்முலா பார்த்திங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி டிவைட் பை எம் என்ஆர் அதாவது ஒரு சர்க்கிள் வந்து முந்நூற்றி அறுபதுன்னு சொல்லுவோம் அப்போது ஒரு மோட்டரோட சர்க்கிள் வந்து முந்நூற்றி அறுபது டிகிரி இதில் வந்து எம்முங்கிறது வந்து ஃபேஸ்களின் எண்ணிக்கை என்னுங்கிறது வந்து ரோட்டார் டீத்துகளின் எண்ணிக்கை ஸோ ஸ்டெப்பர் மோட்டர் வந்து கண்டினியூஸாக ரொட்டேட் ஆகாது இது ஒரு ஸ்டெப் தான் ரொட்டேட் ஆகும் கொடுக்கக்கூடிய இன்புட் கரண்ட் பல்ஸை பொறுத்து இந்த மோட்ரு வந்து ஸ்டெப் ஸ்டெப்பாக ரன் ஆகும் அப்படியானால் ஸ்டெப்பார் மோட்ரு வந்து கண்டினியூஸாக ரொட்டேட் ஆகாது இது ஒரு ஸ்டெப் ஆங்கலில் ரொட்டேட் ஆகும் இன்புட் பல்ஸ் கரண்ட் கொடுக்கறதுக்கு தகுந்தது போல் இந்த மோட்டர் வந்து ஸ்டெப் ஸ்டெப்பாக ரொட்டேட் ஆகும் இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி பார்க்கலாம் இதில் ஸ்டேட்டார் ஃபேஸ் வந்து நாலு ரோட்டார் ஃபேஸ் வந்து ரெண்டாக எடுத்துக்குங்க அப்போது த்ரீ சிக்ஸ்டி டிவைட் பை நாலு எட்டு ரெண்டு பெருக்குன்னா எட்டு வரும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியை டிவைட் பண்ணால் உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி இந்த மோட்டரு ரொட்டேட் ஆகும் இப்போ ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி கிடைக்கும் இந்த மோட்டர் வந்து இது போல் டிசைனில் இருந்தால் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி அளவுக்கு இந்த ஸ்டெப்பாங்கல் இந்த மோட்டரில் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பர் மோட்டரை எப்படி பிரிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா வேரியபிள் ரிலாக்டன் ஸ்டெப்பர் மோட்டர் பர்மன் மேக்னட் ஸ்டெப்பர் மோட்டர் ஹைப்ரிட் ஸ்டெப்பர் மோட்டராக பிரிக்கிறாங்க அதாவது வேரியபிள் ரிலாக்டன்ஸ் மோட்டரு பர்மனன்ட் மேக்னெட்டு பர்மனன்ட் மேக்னட்னா பர்மனெண்டாக மேக்னெட்டை யூஸ் பண்ணுற மோட்டர் தான் பர்மனன்ட் மேக்னட்டு அடுத்தது ஹைப்ரிட் ஸ்டெப்பர் மோட்டராக பிரிக்கிறாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஸ்டெப்பர் மோட்ரு ஸ்டெப்பர் மோட்டரில் மூணு டைப்ஸ் இருக்குது இந்த மூணு டைப்ஸுக்கும் பொதுவாக உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் பாகங்களை மட்டும் நான் இப்போ சொல்கிறேன் ஸ்டெப்பர் மோட்டரில் பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று ஸ்டேட்டார் சைடாக பிரிக்கலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரோட்டார் சைடாக பிரிக்கலாம் ஸ்டெப்பர் மோட்டரின் ஸ்டேட்டாரில் இருக்கக்கூடிய கோரானது சிலிக்கன் ஸ்டீலால் உருவாக்கப்பட்டிருக்கும் இந்த சிலிக்கன் ஸ்டீல் வந்து தனித்தனி தகடுகளாக இருக்கும் இது ஒன்று சேர்க்கப்பட்டு வார்னிஷால் பூசப்பட்டிருக்கும் இப்படி வார்னிஷ் பூசப்படுவதனால அங்கே எடிக்கர் லாஸும் ஹிஸ்டரிஸ் லாஸும் குறைக்கப்படுது பொதுவாக எல்லா மோட்டரிலும் இருக்கக்கூடிய கோரின் அமைப்பு வந்து சிலிக்கன் ஸ்டீலால் தான் உருவாக்கப்பட்டிருக்கும் ஸ்டெப்பர் மோட்டரில் இருக்கக்கூடிய கோரில் இருக்கக்கூடிய போல்ஸானது ரெட்டப்படையாக இருக்கும் அதாவது ஸ்டேட்டாரில் இருக்கிற போல்ஸும் ரோட்டாரில் இருக்க போல்ஸும் ஈவன் நம்பராக தான் இருக்கும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டாரில் இருக்க போல் வந்து ஆறாக இருந்துச்சுன்னா ரோட்டாரோட டீத்து எப்படி இருக்குன்னா நாலாக இருக்கும் ஸ்டேட்டாரில் இருக்கக்கூடிய போல் எட்டாக இருந்துச்சுன்னா ரோட்டாரில் இருக்கக்கூடிய டீத்து வந்து ஆறாக இருக்கும் அதாவது ஸ்டேட்டாரும் ரோட்டாரும் ரெட்டப்படையாக இருக்கும் ஈவன் நம்பராக இருக்கும் ஸ்டெப்பர் மோட்ரு வந்து பர்மனன்ட் மேக்னட் ஸ்டெப்பர் மோட்டராக இருந்துச்சுன்னா ரோட்டார் வந்து எலக்ட்ரோ மேக்னட் இல்லாமல் அந்த இடத்துல பர்மனன்ட் மேக்னெட் இருக்கும் அதாவது ரோட்டார் வந்து பர்மனன்ட் மேக்னெட்டாலே உருவாக்கப்பட்டிருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா போல்ஸ்லாம் ப்ரொஜெக்டிங் போலாக இருக்கும் போல்ஸ்னாங்கிறது வந்து நார்த் சவுத்துன்னு இப்போ காமிச்சிருக்கேன் இல்லையா இது எப்படியுமே எப்படி இருக்கும் ஒன்றுக்கு ஒன்று எதிர் எது துருவங்கள்தான் இருக்கும் இதுதான் ப்ரொஜெக்டிங் அதாவது ப்ரொஜெக்ட் எப்படி ஒரு ஒளி ஒளி வந்து இன்னொரு இடத்துக்கு மேலே ப நேராக ஸ்ட்ரைட்டாக படுதோ அதே போல் இந்த போல்ஸ்லாம் எப்படி இருக்கும் ப்ரொஜெக்டிங் போலாக இருக்கும் அதாவது போல்ஸுங்கிறது வந்து ஏ ஏ டேஷ் ஏங்கிற ஒரு போல்ஸு ஏ டேஷுங்கிற ஒரு போல்ஸு இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரு ஃபேஸு இப்போ இந்த வீடியோவில் ரெண்டாவதாக இருக்கிற இமேஜை பாருங்கள் ஏ ஏ டேஷ் பி பி டேஷ் சி சி டேஷன்னு பிரிச்சிருப்போம் நம்ம தேரிட்டிக்கலாக படிக்கிறதுக்காக பிரிச்சிருப்போம் ஸோ இதை என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு ஃபேஸுக்கும் நம்ம சப்ளை கொடுக்கப்படும் போது அந்த ஃபேஸ் மட்டும் என்னாகும் எனர்ஜிஸ் ஆகும் அப்போது அந்த ஃபேஸில் சப்ளை இருக்கும் அதுக்கு நேராக இருக்கிற ரோட்டார் டீத்து வந்து அதுக்கு நேராக அலைன் ஆகி அங்கே ரோட்டாரில் ஒரு ரோட்டார் சென்சார் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ரோட்டார் அலைன் ஆகி ரோட்டார் எனர்ஜிஸ் ஆகி ரொட்டேட் பண்ணும் ஸோ இதை ஒர்க்கிங் ப்ரின்ஸிபல் ஆப்ரேஷன்லாம் பார்க்கலாம் இப்போ நம்ம ஸ்டெப்பர் மோட்டரோட ஒர்க்கிங் பிரின்ஸிபல் ஆப்ரேஷன் பார்க்கலாம் ஸ்டெப்பர் மோட்ரு எல்லாமே கண்டினியூஸாக ரொட்டேட் ஆகாது அப்படின்னா ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் மூலிமா சப்ளை கொடுக்கப்படும் பொழுது அந்த மோட்ரு வந்து ரொட்டேட் ஆகும் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க லாஸ்ட் இமேஜ் வந்து ஒரு எலெக்ட்ரானிக் சர்க்கியூட் இந்த சர்க்கியூட் மூலயமா இந்த கண்ட்ரோல் மூலயமா இந்த மோட்டருக்கு சப்ளை கொடுக்குறோம் இதில் மோட்டர் எதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலுங்கிறது வந்து ஸ்டேட்டர் நார்த்து சவுத்துங்கிறது ரோட்டர் இப்போ ரொட்டேட் ஆகுது நல்லா பாருங்கள் இந்த ரெட் கலர் வரும்பொழுது அந்த காயில் வந்து எனர்ஜிஸ் ஆகுது அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி இந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் மூலயமா சப்ளை கொடுக்குறோம் அந்த போர்ஷன் மட்டும் எனர்ஜிஸ் ஆகுது அதுக்கு நேராக இருக்குற கூடிய ரோட்டர் வந்து அலைன் ஆகி ரொட்டேட் ஆகுது இப்போ அந்த வீடியோவில் காமிக்கக்கூடிய ரெண்டாவது இமேஜை பாருங்கள் ஏ ஏ டேஷ் ஒரு ஃபேஸ் பி பி டேஷ் ஒரு ஃபேஸ் இது போல் ஃபோர் ஃபேஸ் இருக்குது இந்த ஸ்டேட்டாரில் இப்போ நம்ம இந்த ரொட்டேட் பண்ணணுன்னா எந்தெந்த ஃபேஸுக்கு நம்ம சப்ளை கொடுக்கணுன்னு இந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் மூலயமா இந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் மூலிமா நீங்கள் சப்ளை கொடுத்தீங்கன்னா அந்த ஏயும் ஏ டேஷும் எனர்ஜிஸ் ஆகும் அதுக்கு இருக்கக்கூடிய நியர்பை ரோட்டார் வந்தோம் என்னாகும் எனர்ஜிஸ் ஆகி ரோட்டார் வந்து என்னாகும் ரொட்டேட் ஆகும் ஒன்று பர்மனென்ட் மேக்னெட்டாக இருக்கலாம் இன்னொன்று வந்து எலக்ட்ரோ மேக்னட்டாக இருக்கலாம் ஸோ உங்களுக்கு அந்த ரோட்டார் வந்து எனக்கு அதுக்கு நேராக ஆகி மோட்டர் வந்து சுழல ஆரம்பிக்கும் அப்போது ஒரு சர்க்கிள் வந்து த்ரீ சிக்ஸ்டி த்ரீ சிக்ஸ்டி டிகிரி உங்களுக்கு எத்தனை டிகிரியில் அந்த மோட்டார் ரொட்டேட் ஆகணும் அந்த ரோட்டார் ரொட்டேட் ஆகணும்னா நீங்கள் அதுக்கு போல் நீங்கள் சப்ளை கொடுத்தீங்கன்னா அந்த ரோட்டார் வந்து ரொட்டேட் ஆகும் ஸோ இந்த இமேஜை பார்த்தா உங்களுக்கு புரியும் இது எல்லாமே ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் மூலிமா தான் ரொட்டேட் ஆகுது எந்த ஏவுக்கும் ஏ ஃபேஸுக்கும் நீங்கள் சப்ளை கொடுத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அங்கே ரோட்டார் வந்து நகரும் ஸோ இந்த மோட்ரு வந்து ஸ்டெப்பர் மோட்டர் வந்து ஸ்டெப்பாங்கெல்லாம் ரொட்டேட் ஆகும் அப்போது இந்த மோட்ரு வந்து தொடர்ச்சியாக கண்டினியூஸாக ரொட்டேட் ஆகாது ஸ்டெப்பாங்கல்ல தான் ரொட்டேட் ஆகும் இந்த ஸ்டெப்பாங்கல் எதை பொறுத்து இருக்குன்னா ரோட்டாரோட டீத்தும் ஸ்டேட்டாரோட ஃபேஸும் பொறுத்து தான் இருக்குது உங்களுக்கு இந்த மோட்டர் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் ரொட்டேட் ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேணும்னு கேட்டிங்கன்னா அப்போ அது ஃபார்முலாக பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி டிவைடட் பை ஸ்டேட்டார் என்று ரோட்டார் போல் ஆ டீத் அப்போது ஸ்டேட்டார் வந்து நாலாக இருக்கணும் ரோட்டார் வந்து ரெண்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எட்டு கிடைக்கும் எட்டை வந்து த்ரீ சிக்ஸ்டியெல்லாம் டிவைட் பண்ணால் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் இந்த மோட்டரு ரொட்டேட் ஆகும் இந்த ஸ்டெப்பர் மோட்டர் அப்படி எங்கே பயன்படுதுன்னா எல்லா ரோபோட்டிக் சிஸ்டத்துலேயும் பயன்படுது ரோபோட் என்ன பண்ணும் கையை ஒரு அளவுக்கு மேலே தூக்கும் அதே அளவுக்கு கீழே என்ன பண்ணும் டவுன் பண்ணும் ஸோ இந்த இடத்துல பயன்படுது இன்னும் சிம்பிளாக புரிய மாதிரி சொல்லணுன்னா நம்ம எல்லாருமே டிஸ்கவரி சேனலில் ஃபுட் மேக் பண்ணுறது உதாரணத்துக்கு ஒரு கூல்ட்ரிங்ஸை எப்படி உருவாக்கி வெளியில் வருதுன்றத பார்த்துருப்போம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அந்த கூல்ட்ரிங்ஸ் பாட்டில் வந்து ஒரு எம்டி ஒரு இடத்துல நிற்கும் அதில் கூல்ட்ரிங்க்ஸை ஃபில் பண்ணுவாங்க ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் தான் நகரம் அது இன்னொரு இடத்துல பஞ்ச் பண்ணோம் இன்னொரு குறிப்பிட்ட ஆங்கிள் நகரம் ஒரு பேக்கிங்க்கு போகும் ஸோ இது எல்லாமே பர்ஃபெக்ஷன் ஆங்கிளில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நடக்கும் ஸோ இந்த இடத்துல தான் இந்த ஸ்டெப்பர் மோட்ரு வந்து பயன்படுது அப்போது கரெக்டான ஆங்கிளில் எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அந்த இடத்துல இந்த ஸ்டெப்பர் மோட்ரு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிண்டரில் பயன்படுது ரோபோட்டில் பயன்படுது அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஃபி டிஸ்கில் பயன்படுது கம்ப்யூட்டர் கண்ட்ரோல் சிஸ்டத்தில் பயன்படுது டெக்டைல்ஸ் மில்ஸில் பயன்படுது ஸோ இது போல் எங்கெங்கெல்லாம் பர்ஃபெக்டான ஆங்கிளில் மோட்டர் ரொட்டேட் ஆகணுமோ அங்கெல்லாம் இந்த ஸ்டெப்பர் மோட்டர் வந்து கண்டிப்பாக அங்கே பயன்படுது மேலும் பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் வாட்ச்சு இன்டர்நெட் சர்க்கியூட்டு டைப் ரைட்டரு ஸோ ஃபேஸ் கிராஃபு இது மாதிரி எல்லா இடத்துலையுமே இந்த வந்து ஸ்டெப்பர் மோட்டர் வந்து பயன்படுது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா காமனாக ஸ்டெப்பர் மோட்டர்னா என்ன ஸ்டெப்பாங்கன்னா என்ன காமனாக ஒரு ஸ்டெப்பர் மோட்டரில் என்னென்ன கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஸ்டெப்பர் மோட்ரு எப்படி ஒர்க் பண்ணுறதை பற்றி தான் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இது வந்து செப்பரட்டாக பார்க்காம ஒரு காமனானால் பார்த்துருக்கோம் அடுத்தடுத்த வீடியோவில் ஸ்டெப்பர் மோட்டர் வேரியபுள் stepper ஸ்டெப்பர் மோட்டரு பர்மன் stepper ஸ்டெப்பர் மோட்டரு stepper ஸ்டெப்பர் மோட்டரை ஒவ்வொன்றா தெளிவாக பொழுது உங்களுக்கு இன்னும் நிறைய ஐடியா கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு கொடுக்க நிறைய பேர் கமாண்ட் கொடுக்குறீங்க இந்த கமாண்டுக்கு நான் தான் பதில் சொல்லணுன்னு அவசியம் இல்லை உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் அந்த கமாண்டுக்கு நீங்கள் பதில் சொல்லலாம் ஸோ இந்த வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வேணும்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் அடுத்த ஒரு புது வீடியோட உங்களோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்